திருநங்கை காதலியோட வாலிபர் விபரீத முடிவை எடுத்திருக்காரு. செங்கல்பட்டு அடுத்த பழவேலியில இருக்கிறவரு ராமு. இவருக்கு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு. ராமுவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த திருநங்கையான சரளா அப்படின்றவங்களும் காதலித்து வந்ததா கூறப்படுது. ராமுவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நெருங்கி பழகி வந்திருக்காங்க. இத பத்தி அவங்களுடைய பெற்றோருக்கு தெரிய வந்ததும் அவங்க கண்டிச்சிருக்காங்க. திருமணம் செஞ்சு வச்சா சரளாவை விட்டுட்டு ராமு வந்து மீண்டு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமுடைய பெற்றோர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்னு ரெண்டு மாசம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரளாவோட பழகாம இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறமா மறுபடியும் பேசியிருக்காரு. இத பத்தி ராமுடைய மனைவி திருநங்கை சரளாவையும் தன்னுடைய கணவர் ராமுவையும் வந்து கண்டிச்சிருக்காங்க. சரளாவோட பழகறத நிறுத்தணும்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டதாகவும் கூறப்படுது. இதனால ராமுவும் திருநங்கை காதலியும் விபரீத முடிவை எடுத்திருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதும் போலீசார் ரெண்டு பேருடைய சடலத்தையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.